கொரோனா தொற்று பிரச்சனையால் நாடு முழுவதும் தொழில்துறையில் பாதிப்புகள் ஏற்பட்ட போதிலும் தற்போது படிப்படியாக நிலைமை சீரடைந்து வருகிறது. இருப்பினும் பாரம்பரிய தொழில்களில் ஒன்றான மண்பாண்டங்கள் தயாரிப்பு தொழிலும் பாதிப்பிலிருந்து மீண்டு வர கடும் பிரயத்தனம் செய்து வருகிறது. மதுரையில் இத்தொழிலில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள் பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு. தமிழகத்தில் மதுரை மாவட்டம் கிடாரிப்பட்டி பாரம்பரிய தொழில்களின் அங்கமாக விளங்குகிறது. குறிப்பாக மண்பாண்டங்கள் தயாரிப்பில் இந்த கிராமம் புகழ்பெற்று விளங்குகிறது. மண்ணில் பல வகையான பாத்திரங்கள் மற்றும் பொருட்களை உருவாக்குவதில் இந்த கிராம மக்கள் சிறந்து விளங்குகின்றனர். இந்த மண்ணில் தயாரிக்கப்படும் மண்பாண்ட பொருட்களின் தரத்தினால் இங்கு தயாரிக்கப்படும் மண்பாண்டங்கள் வெகு பிரசித்தம். ஆனால் கொரோனா தொற்றினால் ஏற்பட்ட பாதிப்புக்கு இந்த பாரம்பரிய தொழிலும் தப்பவில்லை. வருவாய் குறைந்து போனதால் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருபவர்கள் அதிலிருந்து மீண்டு வரும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் மண் பற்றாக்குறை, தொழில்நுட்ப பயிற்சி குறைபாடு போன்ற பிரச்சனைகளால் அவர்கள் தொடர்ந்து சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். கிடாரிப்பட்டி மண்பாண்ட தொழிலாளர்களின் நலனுக்காக அழகாபுரி மண்பாண்ட கூட்டுறவு சங்கம் ஒன்றும் அங்கு செயல்பட்டு வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக மண்பாண்ட தொழில் நான் செய்து வருகிறேன். மேலும் எங்களது கிராமத்தில் 25க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து இந்த தொழில் செய்து வாழ்வாதாரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு வந்துட்டு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி பல நல திட்டங்களை உருவாக்கி கொடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் எங்களுக்கு வந்துட்டு இன்றைய நவீன காலகட்டத்திலும் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட போட்டரி போன்ற ஸ்லிப் கேஸ்டிங் சம்பந்தப்பட்ட ட்ரைனிங் சென்டரை எங்களது மதுரை மாவட்டத்தில் உருவாக்கி கொடுத்தால் மண் எடுப்பதற்கு அரசாங்கம் பல சலுகைகளை அறிவித்துள்ளது. அதற்கு தனியாக ஒரு ஐடி கார்டை கொடுத்தால் எங்களுக்கு சௌரியங்களாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கிடாரிப்பட்டி கிராமத்தில் மண்பாண்ட உற்பத்தி தொழிலில் பெரும்பாலும் பெண் தொழிலாளர்களே அதிகமாக ஈடுபட்டு வருகின்றனர். தலைமுறை தலைமுறையாக அவர்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். நாங்கள் மண்பாண்ட தொழில் செஞ்சுட்டு வரோம். என்னோட மாமனார், என்னோட வீட்டுக்காரு எல்லாமே இந்த வேலையில் தான் செய்கிறாங்க. அதை வச்சு தான் நாங்கள் குடும்ப செலவு, பிள்ளைங்களை படிப்பு எல்லாமே அதை வச்சு தான் நாங்கள் செய்கிறோம். இப்போ ஏதாச்சும் நவீன முறையில் செஞ்சு தரதற்கான்னு தான் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். இப்போ எல்லாம் வட மாநிலத்தில் போய் தான் இந்த பழகிட்டு வர்றாங்க. சின்ன சின்ன பொருட்கள், பெரிய பொருட்கள், எல்லாம் அழகு பொருள்லாம் செய்யணும்னு சொன்னால் அங்கே போய் தான் பழகிட்டு வர்றாங்க. அது வந்து இங்கே மதுரையிலே பழகிக்கிற மாதிரி நீங்கள் அமைச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி விவசாயத்துக்கு இலவச கரண்ட் கொடுக்குற மாதிரி இந்த தொழிலுக்கும் இலவச கரண்ட் கொடுக்கலாம். எங்கள் கூட்டுறவு சங்கத்திற்கும் இலவச கரண்ட் கொடுங்க. பாரம்பரிய தொழில்களுக்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு ஊக்கத்திட்டங்களை அளித்து வருவதால் தங்களது வாழ்வு நிச்சயம் மேம்படும் என்று தளராத நம்பிக்கையில் இந்த தொழிலாளர்கள் தங்களது பணியில் கண்ணும் கருத்துமாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தங்களது வாழ்வில் நிச்சயம் ஒளியேற்றப்படும் என்ற நம்பிக்கை அவர்களது கண்களில் தெரிகிறது.